பாவம் உமா டெய்லி காலையில சீக்கிரம் எழும்போ என்ன நல்லா அறந்து உறங்கிய. சரி பாவம் பார்க்கவே பாவமா இருக்கு, உறங்கிட்டு போட்டு என்ன திட்டும் போது மட்டும் நல்லா திட்டுவோம், உறங்கும் போது மூஞ்ச எவ்வளவு பாவம் போவோம் வச்சிருக்கியா. ஐயோ நேரம் ஒண்ணும் அவலமா, ஏதோ டக்குன்னு சவுண்ட் கேட்டு நீயா எழும்பு நீ படுத்துக. இல்லங்க உங்களுக்கு வேலைக்கு போன இல்ல நேரம் ஆயிட்டோன்னு நினைச்சேன். நேரம் ஒண்ணும் ஆகல, நீயா உறங்கி முடிச்சிட்டு இருந்தா போதும் சரியா. சரிங்க அசந்து உறங்கிட்டே பாத்துனுங்க. ஓடலோமா நீ படுத்துக, கொஞ்ச நேரம் கழிச்சு எழும்பு போதும். உமா மைனி கூட்டியவ யானி போய் கேளு. இப்பதான் நீயா முழிச்சு வான்னு சொன்னிய, இப்ப எழும்ப சொல்லுதிய. வந்திருக்கிறது மைனியுமா, போ அப்ப என்னன்னு கேளு. ஏன் ஏன் பதறியா, வந்ததுவும் மைனி தானே, சீரிய பாம்பு வந்த மாதிரி நிக்கிய. உமா உமா என்ன உமா என்ன பேசிட்டு இருக்கியா, மைனி எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கியவ, போய் என்னன்னு கேளு. விடியமின்னே வந்திருக்கியாவ, என்னன்னு தெரியல. விடியமின்னே வந்தானா, ஏதாவது வில்லங்கத்தை இழுத்துட்டு வந்திருப்பா. ஏன் ஏன் காலை தூக்கிய, மைனி வந்தான் சொன்னா காலு தரையில பாவலியோ, இறக்கு காலை இறக்குன்னு. மைனி எதுக்கு வந்து தெரியல, போய் பாரு போ. உனக்கு ஆவேசமா நீ போய் பாரு, என்னையும் போச்சுல்லைய. உமா ஏ உமா பாவ மைனி கூட்டுட்டே கிடைக்காத, அவ ஒரு லூசு, அவளுக்கு வேற வேலை இல்லன்னு வந்திருப்பா. நீ போ என்னனு பேரு. உன்ன எல்லாம் பாவம் பார்த்து விட்டு மத்தியா என்ன சொல்லணும். மைனியாரு பெரிய மைனி வந்துட்டாலும் இவன் நிக்க மாட்டான் நிலைக்கு. விடியம் என்னையே வில்லங்கம் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கோ, என்ன கிளவுன்னு தெரியல. எதுக்கு இங்க கொண்டு வாராளோ, எனக்கு பிரச்சனையை எதிர்த்து இழுத்துட வாரானேன்னு தெரியல. உமா உமா விடியமின்னையே என்னத்த கொண்டு விடுவிடுன்னு வந்தானு தெரியலையே. எங்க மைனியங்கானோ ஒரு பதனியங்கானோ எங்க எங்க. ஆ வரேம்மா, என்ன வரேன், வாங்க மைனி பாத்து வாங்க. எது பாத்து வாங்களா, ஒருவேளை விடிய காலன்னு சொன்னதுல கண்ணு தெரியாம எங்கேயும் போய் விழுந்துட்டாங்களோ. வரட்டு பாப்போம். வாங்க மைனி வாங்க. ஐயா என்னாச்சு உங்களுக்கு, காலையில எழுப்பினதா லைட்டா செவ்ல கண்ணு தெரியாம இடிச்சிட்டேன். ஓ அப்படியா மைனி, வேற ஒண்ணு இல்ல. என்னம்மா என்ன சத்தம், எங்க அலாரம் வச்சது அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இரு நான் இரு சிரிச்சா வச்சையா. சரி மைனி நீங்க உமாட்ட பேசிட்டு இருங்க, நான் இப்ப வாறேன். ஆ சரி செல்வா, உன் வேலை இருக்கு, நீ போய் பாரு போ. என்னன்னா உமா சிரிச்சா வச்சையா. எக்க நான் எங்கக்கா சிரிச்சேன், உங்களுக்கு அடிபட்டுட்டுன்னு சொன்னா அப்படிதான் வச்சேன். நல்ல வச்சா. என்னக்கா என்னாச்சு, காலையிலேயே தேடி வந்துருக்குதே. நேத்து எனக்கு சின்ன பொண்ணு சின்ன ஒரு சண்டை ஆகி போச்சு, அதை அடிச்சு போட்ட பத்துக்க. ஐயே அப்படியா. ஆமாமா இந்த காலத்துல ஒருத்தருமே நல்லது சொல்ல முடியல பத்துக்க, அதுக்கு நான் நல்லது சொல்லிட்டு போட்டு அடிச்சு போட்டா. நல்லது சொல்லிய மூஞ்சிய பாரு, இவ எல்லாம் நல்லது சொன்னானா. இத யாராவது நம்புவா, யாராவது ஒரு ஆளு வந்துட்டா ரொம்ப நல்லவ மாதிரி. ஓ அப்படியாக்கா, அத சொல்லவா காலையிலே வந்திய. ஆமாமா எனக்கு வேற யாரு இருக்கியா, உங்ககிட்ட தானே சொல்ல முடியும், அதான் வந்தேன். வேற எதுக்கோ வந்துட்டு இதுக்குதான் வந்தேன்னு சொல்லியா. சரிக்கா இனி வேலை கிளம்ப முன்னாடி சமையல் பண்ணி கொடுக்கணும், வேலை இருக்கு போட்டா. சரிம்மா உனக்கு வேலை இருக்கா பாரு. ஐ செல்வா வேற வந்துட்டானே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏதாவது கேட்டாதானே உண்டு. உமாலோ என்ன சமையல் பண்ண போறா. எக்கா இவளுக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு, கொஞ்சம் போல பாஸ்மதி அரிசி இருந்து அதை வச்சு ஏதாவது சாதம் தான் பண்ண போறேன், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறா? ஏமோ சியானாக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப உயிர் பத்துக்க. பண்ணி கொடுக்கலானா அரிசி தான் இல்ல, என்ன பண்ணன்னு தெரியல. சரி நீ பண்ண, நான் கிளம்பி. என்ன மை என்ன சொல்லுதிய, வீட்டுல அரிசி இல்லையா, எவ்வளவு கிலோ வேணாம், நான் வாங்கிட்டு வரேன். இந்த காம்பவுண்ட் ஏதாவது வாங்கணும்னு தானே வந்த, அழகா ஸ்கெட்ச் போட்டு தூக்கி அழகா. ஐயே வேண்டா செல்வா, உனக்கு எதுக்கு சிரமம். இதுல என்ன மைனி சிரமம் இருக்கு, உமாளுக்கு நான் அரிசி வாங்கணும்னு சொன்னா வாங்க மச்சியா, உங்களும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி செல்வா சரி, அப்ப வாங்கிட்டு வா. நேரா வழியா உங்களுக்கு, போங்க. ஆ சரிம்மா சரி. செல்வா வரும்போது மறக்காம வாங்கிட்டு வந்துரு. என் வீட்டுல உள்ள கிறுக்க எல்லாம் திருந்தவே மாட்டான், இவளே ஏதாவது வாங்கணும்னு தான் வந்திருப்பா. இவனும் வாங்கிதாரன்னு சொல்லியான் மனுஷனா இவன் எல்லாம். ஒரு நேரம் மண்டையில உள்ள தொப்பி கலராது, ஒரு நேரம் உறங்கும் போதும் மண்டையில வச்சுட்டு தான் இருக்கான், குளிச்சும் போதும் வச்சுட்டு தான் தெரியான். ஒரு நாள் இவருக்கு இவனுக்கு நம்ம போய் சமையல் பண்ணும், இல்லைன்னா அதுக்கு ஆடுவான்.
அம்மா கிச்சன்ல ஒரே தடபுடலா வேலையா இருக்கு. என்னன்னு தெரியல. ஓ, ஒருவேளை பாட்டியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு காலையில போகணுமா இருக்கு, அதனால சீக்கிரம் வேலை செய்யவளா இருக்கேன். மக்கா ரெடி ஆயிட்டலா? என்ன வந்துட்டேன். ஆமாமா ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன் மக்கா, என்ன முடிஞ்சு வந்துட்டேன். ரெடி காமிட்டலா மக்கா, வாங்க போலாம். நீ எங்கம்மா போறிய? இடி ஞாத்திக்கு சொன்னே இல்லையா என் அண்ணன் மூளை பார்க்க போனா நீ அத பார்க்க போறேன். ஏம்மா சொன்னா கேளுங்கம்மா, நீ ஆத்தி நாங்க ஒரு அக்களை பார்த்தோம், அந்த அக்களை நம்ம மனந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா? சும்மா பெரிய மனசுல மாதிரி பேசாதுங்க, அட்டி வாங்க போறிய. ஆமாமா, நீ ஆத்தி நாங்க பார்த்த அக்கா அழகா இருந்துமா. டேய், நான் நல்ல விஷயத்து போயிட்டு இருக்கேன், கோவத்தை காப்பாம கிளம்புங்க. நாங்க என்ன சொல்லல உடனே கேட்காதுங்க, திட்டமட்டம் செய்யுங்க. ஏம்மா ஏதுக்கும் ஒரு வார்த்தை அண்ணன் சொல்லுங்கம்மா. என் பிள்ளைட்ட தானே அதெல்லாம் சொல்லலாம், அவன் நான் என்ன சொல்லலாம் கேட்பான். வாங்க நீ மாதிரி கிளம்புங்க. அப்ப நீங்க என்ன பாட்டியை பார்க்க போலியா? இட்டி என் அண்ணன் மூளை பாத்துட்டு அப்படியே பாட்டியை பாத்துட்டு நான் சாயங்காலம் தான் வருவேன். இதுதான் சாக்குன்னு சும்மா சுத்திட்டே தெரியாத. அக்கா ராத்திரி ஃபுல்லா மாமா தான் மக்கா இருந்திருக்கு, இனி நான் காலையில போனாலே மாமா வீட்டு போவோம். ஓ ஓ, உடனே நல்ல கதை விடாதுங்க, போறவியா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. எதுக்கு மாமா வீட்டுக்கு போறிய? ஏம்மா நான் ஒரு விஷயம் பண்ணுங்கம்மா, நாளை போவோம், நாளை எங்களை லீவு தானே, நாங்களும் வரோம். ஏன்டி புரியாம பேசுதிய? ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது இப்படியா சாத்தா மாதிரி தடுப்பிய? எங்களை இல்லனா கூட்டிட்டு போங்கம்மா, நாங்க அந்த பொண்ணை பாப்போம் இல்லையா. ரெண்டு பேரும் பல்லெடுத்து தாண்டி கிளம்பிட்டு இருக்கிய, என் கூட வரேன் சொல்லுதிய, கிளம்புங்க. உங்க இப்ப உங்க அண்ணன் வீட்டுவே அங்க எல்லாரும் போய் பார்த்து பேசணும், எங்க மட்டும் கூட்டிட்டு போயிருங்க. மக்கா நான் சிரிச்சிட்டு இருக்கேன், கோவப்படுத்தாதுங்க, நல்ல விஷயத்துக்கு கிளம்பி போங்க. ரெண்டு பல்லெடுத்துக்கு இன்னைக்கு முதல்ல நான் போய் பாத்துட்டு வரேன், நாளை உங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போலாம். நாங்க பார்த்த அக்காலையே பேசாம கட்டி வைக்கலாம் நம்ம அண்ணனுக்கு, சொன்ன கேட்கவா பாக்குறிய? சங்கீதா கம்பெடுக்கட்டா? சரிம்மா, பல்லெடுத்து நேராச்சு கிளம்போம். சரியான ஆளு இந்த கொம்மா, அவிய நினைச்சது நடத்தியே தீருவாங்க. சரி ரெண்டரை போங்க. எவ்வளவு நேரம் வரவா செய்து பாரு. நம்ம எங்க என்னைக்கு அவசரமா போன நினைக்கமோ அன்னை பார்த்து பஸ் வராது, பஸ்காரன் தெரியதான் செய்யுமோ என்ன இளவோ. அம்மைய பாரு, மாமாய வீட்டுக்கு போற அவசரத்துல புலம்பிட்டே நிக்கு. எம்மா கொஞ்ச நேரம் புலம்பாம நில்லுங்கம்மா, பஸ் இப்ப வரான். எங்க மக்கா நம்ம அவசரத்துல நிக்கும் போது வரவா செய்யுது? இப்ப வர வர புலம்பாம நில்லுங்க, வந்துடும். எம்மா அண்ணா பஸ் வருது, இந்த பஸ் மாமாய ரூட்டு போறதான்னு பாத்து சொல்லுங்க. எல்லாம் போவ யாருங்க? சரி மக்கா பாத்து போயிட்டாங்க, நானே போறேன்னா. சரி சரி நீங்க போங்க. அண்ணியே, ஏ அண்ணி வாங்க. மைனி ஏன் வெளியே நிக்கிறது, உள்ள வாங்க. இல்ல மைனி நான் சும்மா அந்த பிள்ளைய பாத்துட்டு போலான்னு வந்தேன். பிள்ளைங்க? ஐயே, அவ இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, இப்பதான் போனுங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு பாட்டியாரு சாப்பாடு குடுத்துட்டு வரனிட்டு கிளம்புனா. என்ன மைனி ஹாஸ்பிட்டல்ல போன பிள்ள? ஆமா மைனி இப்பதான் போனா. ஐயே ஒத்தைய பிள்ளைய அனுப்பினியா, நான் வந்திருப்பேன் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஸ்கூட்டி எடுத்துட்டு போனா இப்ப வருவா. நான் பிள்ளைய பாத்துடலான்னு ஆசையோட வந்தேன், இப்பதான் போனாலோ. ஆமா மைனி இவ்வளவு நேரம் இருந்து இப்பதான் போனா. உள்ள வாங்க, காபி போட்டு வரேன், குடிச்சிட்டு போங்க. வேண்டாம் மைனி நான் போறேன், நான் போனாதானே அண்ணன் வர முடியும், நான் போறேன். ஏன் மைனி வீட்டுக்கு வந்து ஒரு கப்பு காபி விட குடிச்சா போனா எப்படி? எல்லாம் நம்ம வீடு தானே மைனி, என்ன எல்லாம் குடிச்சலாம். ஐயே பிள்ளைய பாக்கலாம்னு ஆசையோட வந்திய, நீ பாக்கமலே புரிய. அதுக்கு என்ன மைனி, பிள்ளை ஹாஸ்பிட்டல் தானே பெரிய, நான் அங்க வச்சு பாத்துக்கிடி. சரி சரி. என்ன மைனி ஒரே வேலையா? ஆமா மைனி, வீட்டை சுத்தி ஒரே குப்பாதான் எல்லாம் பெருக்கிட்டு கிடந்தேன். ஏதாவது உதவி ஏதாவது பண்ணம்மா? ஐயே அதெல்லாம் வேண்டாம், நீங்க ஹாஸ்பிட்டல் போன சொன்னீங்களே, கிளம்புங்க நான் பாத்துக்கிடி. சரி மைனி, அப்ப நான் போயிட்டு அண்ணனை வர சொல்லி. பிள்ளை அங்க ஹாஸ்பிட்டல் தானே இருப்ப, நான் போறதுற. ஆமா மைனி, பாட்டியாரு சாப்பாடு கொண்டு போயிருக்கா இல்லையா, இனி சாப்பிட்டு எடுத்துட்டுதான் வருவாவன்னு நினைக்கேன். சரி மைனி சரி, அப்ப நான் ஹாஸ்பிட்டல் அங்க வச்சு பிள்ளைய பாத்துக்கிடி. சரி மைனி அப்ப வரட்டா? சரி சரி. பாவம் பூங்குடிய பாக்கலான்னு ஆசையோட வந்து திரும்பி போதாங்க, கொஞ்ச நேரத்தை வந்திருக்காத அழகா பாத்துருக்கலாம். மைனி உனக்கு கேட்க மறந்துட்டேன். என்னது என்ன? ஆமா பிள்ளைங்க பேர் என்னது? அவ்வளவு பேரு பூங்குடி. பூங்கொடி, நல்ல தமிழ் பேரா வச்சிருக்கே. ஆமா ஆமா, உங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்தாலும் ஃபுல்லா அவளை இங்குள்ள முறப்படிதான் வளர்த்திருக்கவ. சரி மைனி சரி சரி, அப்ப நான் போறேன். சரி மைனி போங்க. நம்மளும் பையனு பேரை கேட்க மறந்து போச்சே. சரி கேட்டுக்கலாம், என்ன டெய்லி வரதானே போறவ. இவிய வரட்டு, பையனு பேரையும் கேட்டு பையனை போட்டோவும் கேட்கணும். அவைய மட்டும் பொண்ணை பார்த்தா போதாது இல்லையா, நம்ம பொண்ணு பையனை பாக்கணும்டாமா. என்ன பிள்ளை வாரேன்னு சொன்னா இன்னும் காணல? வா மக்கா வா, ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்தையே போன் பண்ணிய வாரேன்னு இன்னும் காணலையே நினைச்சிட்டு இருந்தேன். பா இப்பதான் வந்தேன், பாட்டி சாப்பாடு கொண்டு வச்சிருக்கேன். பாட்டி சாப்பாடு கொஞ்சம் நேரம் இல்லையா மக்கா? நான் நீ வீட்டு கிளம்பிட்டா நீங்களும் வரீங்களா கூட? இல்லம்மா நீ கிளம்பு, இப்ப ராணி வருவா, ராணி வந்தா நான் கிளம்பி வரேனா? சரிப்பா. பாட்டி பார்த்து பேசினே மக்கா, பாட்டி நல்லா பேசிக்கிட்டாங்களா இப்படி? இல்லப்பா, நான் இப்ப சாப்பாடு உள்ள கொண்டு வைக்க போகும்போது பாட்டி ரொம்ப தூங்கிட்டு இருந்தாங்க, அதான் நான் டிஸ்டர்ப் பண்ணாம வந்துட்டேன். சரி மக்கா சரி, ராணி வந்தவொடனே சாப்பாடு கொடுப்பா. சரிப்பா நானி கிளம்பட்டா? சரி மக்கா சரி, வீட்டுக்கு போ, நீ உன் அத்தை வந்து பாக்க வந்தாலும் வீட்டு வருவா. சரிப்பா அப்ப நான் கிளம்பி. கடவுளே, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்திருந்திருப்பா. என்னை வாமா ராணி வா, இவ்வளவு நேரம் ஒன்னதான் நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னே? இல்லம்மா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஆமா, பிள்ளை எங்க? இப்பதான் சாப்பாடு கொண்டு வந்துட்டு இப்பதான் போறா. ஐயோ கிளம்பிட்டானா, நான் அவளை பாக்கணும்னு சீக்கிரம் ஓடி வந்தேன். அவள்கிட்ட நான் நீ வீட்டுக்கு போனி, நீ சீக்கிரம் போய் நான் அவளை வீட்டுக்கு அனுப்புனேன். ஓ அப்படியாண்ணே, நான் வீட்டுல போனேன், வீட்டுல அண்ணி சொன்னாவ இப்பதான் சாப்பாடு கொடுக்க போனானே, அதெல்லாம் சரி ஹாஸ்பிட்டல் தானே பிள்ளை, நான் சீக்கிரம் வந்தேன். போயிட்டாளோ? ஆமா ராணி, நீ இப்படி வர அவ இந்த செலுடி போறா, இப்பதான் போனா. சரி வா, நான் போய் காட்டி தரேன் வா. என்னையா இருந்தாலும் என் வீட்டு வந்து வாழ போறதானே பாக்காமல பாத்துடலாம்.
சரி ராணி, நீ நாளைக்கு சாயங்காலம் இல்ல நாளைக்கு காலையில வீட்டுக்கு வா, நான் பிள்ளை வீட்டுல இருக்கலயும் பாரு வந்து. எப்படியாவது பாத்துலனே தான் ஆவேசமா ஓடி ஓடி வந்தேன், பிள்ளை இப்பதான் போறல்லனே. ஆமாமா இப்பதான் போனா. சரிண்ணே நீ நீ வீட்டுக்கு போ, நானே அம்மையை பாத்துட்டு நீ கிளம்பு. உனக்கு ஏதாவது வாங்கணுமாமா, ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தந்துட்டு போறேன். ஐயே ஒண்ணு வேண்டாண்ணே, நான் வீட்ல இருந்து சாப்பிட்டு எடுத்துட்டு தான் வந்தேன், ஒண்ணு வேண்டாம். சரிம்மா, அம்மா உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு கொடு, நான் கிளம்பட்டா போ. ஆ சரிண்ணே நீ கிளம்பு. அப்புறம் அம்மையை நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணா நீ டாக்டர் சொல்லிட்டீங்க அவ. ஓ அப்படியாண்ணே. ஆ சரி சரி. அம்மையை டிஸ்டர்ப் பண்ணா நீயும் மச்சான பிள்ளை எல்லாம் வீட்டுக்கு வந்து நில்லுங்க, ரெண்டு வாரம் நின்னுட்டு போங்க. சரிண்ணே இவங்களை கேட்டுட்டு விட்டு அவள நான் வாறேன். சரிம்மா கூட்டிட்டு வா. புள்ளையெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருந்த எந்த பிள்ளைய பாக்கணும், கூட்டிட்டு வரேனே. ஆமாமா உன் பையன் இப்ப வரா, ரெண்டு மாசத்துல வந்துருவானே. சரி சரி வரட்டு. ஆமா பையனு பேர் என்ன? ஆனந்தனே. சரிம்மா சரி, ஆனந்தா. சரி சரி சரிண்ணே நீ கிளம்பு, நானே அம்மையை பாத்துட்டு நீ வீட்டுக்கு போ. சரிம்மா வா. சே இன்னைக்கும் பிள்ளைய பாக்க முடியாம ஆயிப்போச்சு, எதுக்குதான் இந்த தடை வருதுன்னு தெரியலே. சரி பாத்துக்கலாம். ஹாய் மக்கா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.